அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தோல்வி பயத்தாலும் அரசியல் சுய லாபத்திற்காகவும் கடந்த 3 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் தவிர்த்து வந்தது எடப்பாடி பழனிசாமி அரசு. உச்சநீதிமன்றத்தின் கண்டிப்பான அணுகுமுறையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்பாணை வெளியிடுவதற்கான காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவசரமாக மேயர், நகர்மன்ற தலைவர், பேரூராட்சி தலைவர் போன்ற பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடக்கும் என்று ஓர் அவசர சட்டத்தை எடப்பாடி அரசு கொண்டு வந்துள்ளதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மக்களிடம் செல்வாக்கை இழந்திருக்கும் இந்த நேரத்தில் நேரடியாக தேர்தல் நடத்தினால் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று பயந்து இந்த அவசர சட்டத்தை பழனிசாமி அரசு கொண்டு வந்துள்ளதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அரசின் இந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும்போது உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடாது என்பதில் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் கைகோர்த்து செயல்படுகின்றனவா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளை சீர்குலைக்கும் சுயநலம் கலந்த இந்த நடவடிக்கைகளை தமிழக மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளும் மறந்துவிடக்கூடாது என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.